அது வந்து என்னோட ஆசை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய பெரிய ஃபேன் சித்ரா சேச்சிக்கு நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய ஸ்டேஜில் அவங்களோட நான் பாடியிருக்கேன். அண்ட் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய வாட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் யேசுதாஸ் சார், அவரை பற்றி சொல்லறதுக்கு வயசும் பத்தாது அண்ட் அனுபவமும் பத்தாது. பயங்கரமாக அட்மையர் பண்ணுற மியூசிஷியன்ஸ் இவங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க பண்ணாததே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். தட் தேர்ஸ் நத்திங் தட் தே ஹவன் டன். யேசுதாஸ் சாரும் இருக்கட்டும், கிளாசிக்கலும் கொடி கட்டி பறந்திருக்காரு. அண்ட் சினிமாலேயும் வந்து இ ஸ்டில் சிங்கிங் அண்ட் திஸ் ஏஜ் இ ஸ்டில் சிங்கிங். அண்ட் இன்னுமே வந்து அவரை பார்க்க மாட்டோமா, அவர் பாடி லைவ்ல ஒரு வாட்டி கேட்க மாட்டோமான்னு ஏங்குற எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் லைவ் பாடி நம்ம கூட பாடியிருக்கோம், நம்ம அதே ஸ்டேஜில் இருந்திருக்கோம் நினைக்கிறச்சே வி ஆர் ஆக்சுவலி இந்த சேம் டைம் ஆஸ் தெம். அவங்க இருக்கிற இந்த பீரியட்ல நம்மளும் சும்மா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம்.
கவிதை இரவு இரவு கவிதை எது நீ எது நான் என தெரியவில்லை நிலவின் கனவு கனவில் நிலவு எது நீ எது நான் என புரியவில்லை நார்மலாக வந்து இது பண்ண ஆரம்பிச்சு மலையாளத்தில் நான் இப்போது ஒன்றும் பாடலை பட் ஔசப்பச்சன் சார்க்கு நான் பாடியிருக்கேன் அப்போது இன்ஃபேக்ட் ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபுல் சாங் சோலோ ஒன்று கொடுத்தாரு அண்ட் பட் டைரக்டர் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க சித்ரா சேஷி தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டார் இந்த புது பொண்ணு ஒரு அப்போது நான் சொல்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு எனக்காக டைரக்டர்ட்டெலாம் சண்டை போட்டார் ஔசப்பச்சன் சார் பட் ஆனால் அவங்க ரொம்ப சென்டிமெண்டலாக சித்ரா சேஷி தான் வேணும்னு சொன்னதுனால அவங்க பாடிட்டாங்க கவியே நீவு மேலே காவல் ஏது எவரு கவி தெளிய நீ கலவை கதவை அலவை நலிவை எதலும் எதகாதி மெதிலினவி Thank you.
నాడు నీ ఈడు పందిరినే తొందర పరిచినది.